தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ மெயினாக என்ன அப்படின்னா, நிறைய மாணவர்கள் அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கேட்டிருந்தாங்க, என் நாட்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்குது, எனக்கு வந்து நீட் எக்ஸாமுக்கு நான் எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ இந்த டைம் டேபிள் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் சின்ன சில சிக்கல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி தங்களுடைய ஹேபிட்ஸ் வந்து இருக்கும். அந்த ஹேபிட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றணும், அது ஃபஸ்ட்டு திங். ஏன்னா அந்த ஹேபிட்ஸ்லாம் மாற்றணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாக்ரிஃபையிங் அப்படின்னு சொல்லி சொன்னால் சின்ன சின்ன தியாகங்கள் வேணும். அந்த சின்ன சின்ன தியாகங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தியாகங்களை பண்ணால் மட்டும்தான் பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் எந்த சந்தோஷத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய எல்லா சந்தோஷமும் எனக்கு வேணும். அதே நேரத்தில் நீட்லி நான் அதிக மார்க் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா அது வந்து இம்பாசிபிள். ஏன்னா நீங்கள் ஒரு சில சந்தோஷங்களை இப்போ விட்டு கொடுத்தீங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு சந்தோஷமாக திரும்ப கிடைக்கும்ன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா, சில மாணவர்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஐயோ இது இந்த மாதிரி படித்தா சரி வராது அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிச்சயமாக நல்ல மதிப்பெண் உங்களால் எடுக்க முடியுன்றது உறுதிப்பட நான் சொல்ல முடியும். நல்ல எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் பேசும்போது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், ஒரு எக்ஸாம் வரப்போதுனா நமக்கு பிஃபோராக ஒரு டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, அதாவது ஆனுவல் எக்ஸாம் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் பிரிப்போம், இத்தனை நாள் இருக்குது, அப்போ இத்தனை நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நாளுக்குள்ளே இந்த சப்ஜெக்ட் முடிக்கணும், அடுத்த ஒரு 20 நாள் இந்த சப்ஜெக்ட் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் டேபிளெலாம் போட்டு நம்ம கொடுப்போம். இப்போ நீட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான், ஆனால் நாட்கள் வந்து மிக மிக குறைவு, ஒரு 150 நாட்கள் கூட கிடையாது. 150 ஒரு 5 மாதங்கள் இருந்தால் தான் நமக்கு 150 நாட்களே வரும். ஆனால் இப்போ நமக்கு பிப்ரவரியிலேருந்து கனெக்ட் பண்ணாவே முழுசாக நமக்கு 4 மாதங்கள் தான், பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே. மே எக்ஸாம் வரலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து மேயும் சேர்த்துருக்கேன். இதில் ஜூனில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு நான் வந்து கணக்கு பண்ணி இந்த 4 மாதங்கள், இந்த 4 மாதங்களை எப்படி நாம் வந்து இந்த எல்லா சப்ஜெக்டையும் படித்து முடிக்க போகிறோன்றது உங்களை செல்ஃப் கண்ட்ரோலோட அதிக டைம் எடுத்து நீங்கள் படித்தா மட்டும்தான் அது முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு நாளைக்கு எப்படிலாம் அந்த படிக்கிற நேரத்தை நீங்கள் பிரிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு நாளைக்கு வந்து இத்தனை மணி நேரம் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு டோட்டலாக நீங்கள் 6 மணி நேரம், நான் வந்து 9 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னாலும் படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ ப்ளஸ் டூ படிச்சுருக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கு வேறு போயிட்டுருப்பீங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ப்ளஸ் டூ இப்போ படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அல்லது ரிப்பீட்டர்ஸ் இருந்த ஸ்கூலுக்கே போகாமல் வீட்டிலே இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கோச்சிங் சென்டரில் போய்ட்டு நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்காக வீட்டுக்கு வரவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற ஆளாக இருந்தீங்கன்னா ஸ்கூலில் அன்னன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் நடத்துகிறாங்களோ அது அப்போ போய் முடிங்க. இது எல்லாமே அப்பப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது நீட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஒன்று. ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து கோச்சிங் சென்டர்லேயோ அல்லது வீட்டிலே இருந்து படிக்கிறவங்களாக இருந்தாலும் கோச்சிங் சென்டர் நடத்துகிற விஷயங்களை வீட்டில் வந்து அன்னன்னைக்கு முடிச்சிருங்க, டெஸ்ட் எழுதி பாருங்கள். வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போ நான் சொல்ல போகிறது 100% செட் ஆகும். ஆனாலும் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டு வந்தாலும் எல்லாருமே இதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ நாட்கள் நீங்கள் வீட்டில் இருந்திருப்பீங்க, இப்போல தான் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிருப்பீங்க வேறு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுறது சிரமமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எப்பப்போலாம் உங்களால் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அப்போலாம் அதை நீங்கள் செய்யுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 58 ஒரு 60 சாப்டர் டோட்டலாக இருக்கும் நமக்கு. ஸோ நீட் எக்ஸாமில் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து, அப்போ இந்த 60 சாப்டர் அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 சாப்டர் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டால், இந்த 60 சாப்டரில் ஒரு மாதத்துக்கு குறைந்தது, ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லைன்றதுனால குறைந்தது 10-15 சாப்டர் இங்கே ஒரு மாதத்திற்கு முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஐயோ இவ்வளோ பெரிய சாப்டர் படிக்கணுமா, எப்படி அதெல்லாம் முடியும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் எனக்கும் தெரியும். ஆனால் அதை முழுமையாக நம்மளால் முடியுன்ற நம்பிக்கையை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே நிறைய விஷயங்களை படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ப்ளஸ் டூலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக படிச்சிருப்பீங்க, சில பேர் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருக்கும், நிறைய சாப்டர் முடிச்சிருப்பீங்க. அதே போல் ஃபிசிக்ஸ் சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களும் ஃபிசிக்ஸ் நல்லாவே முடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கஷ்டமான சாப்டர்ஸ்லாம் எது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு படிங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை நான் கொஞ்சம் பின்னாடி நீங்கள் படிச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களால் வந்து அதை முடிக்க முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ குறைந்தது ஒரு 10 சாப்டர் ஒரு மாதத்துக்கு நீங்கள் முடிக்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு டைம் டேபிளில் பிரிங்க. நீங்கள் வீட்டிலே ஃப்ரீயாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் பண்ணணும், காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும், நைட் ஒரு 10:30 வரைக்கும் படிக்கணும். அப்போ காலையில் 5 மணிலேருந்து நைட் 10:30 வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இன் பிட்வீனில் உங்களுக்கு டிஃபன் டைமு, அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் லஞ்ச் இருப்பீங்க, திரும்ப டின்னர் இருக்குது. ஸோ இந்த 3 டைமே ஒரு ½ அன் ஹவர் கணக்கு பண்ணால் கூட 1.5 ஹவர் வந்து இதிலே முடிஞ்சிடும். ஸோ மீதி இருக்கிற நேரம் வந்து நீங்கள் படிக்கிற நேரம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய டைம் டேபிள் படி நான் சொல்கிற விஷயங்கள் வந்து 6 to 8 நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதாவது 5 மணிக்கு எழுந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 5 மணிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக 6 ஆகிடும். அப்போ 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக படிக்கிறீங்க. 8 to 8:30 அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். அந்த 8 to 8:30 பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப 8:30லேருந்து 1 மணி வரைக்கும் கண்டினியூவாக படிக்கணும். ஸோ படிக்கணுன்றது என்ன படிக்கணும்னு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1 to 1:30 வந்து திரும்ப வந்து நீங்கள் லன்ச்சு எடுத்துக்கணும். இந்த லன்ச்சு எடுத்து முடிச்சுட்டு உடனே நீங்கள் படுக்க போய்ட்டு நிறைய பேர் படுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. திரும்ப அந்த 1:30லேருந்து 5:00 வரைக்கும் கண்டினியூவாக நீங்கள் படிக்கணும். அப்புறம் 5 to 5:30 ஒரு 1/2 ஹவர் வந்து நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். அந்த பிரேக் நீங்கள் டீ டைம் மாதிரி நீங்கள் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாளா இருந்து அதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும். இல்லை குளிக்கணும்னா குளிச்சுட்டு இல்லை திரும்ப வந்து படிக்கிறதுக்கு உட்காரணும் இல்லையா. அதனால் திரும்ப 5:30லேருந்து 8:30 வரைக்கும் நீங்கள் மறுபடியும் படிக்கணும். 8:30 to 9:00 வந்து டின்னர் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 9 to 11:00 ஆர் 10:30 to 11:00 அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் படிப்பை முடிச்சுட்டு படுக்க போயிடணும். ஸோ படுத்து நீங்கள் சும்மா அப்படி பெட்டில் படுத்து நீங்கள் படித்ததை கொஞ்சம் மனசில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஓரும். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் ஓட்டுங்க. ஓட்டிட்டு நீங்கள் அப்படியே இப்போ கம்மனு படுத்து தூங்கிடலாம். திரும்ப காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும். குறைந்தது 6 மணி நேரத்துக்கிட்ட உங்களுக்கு தூக்கத்துக்கு நடுவில் டைம் இருக்கும். இந்த 6 மணி நேரம் தூங்கினா போதும் இப்போதைக்கு. அதுதான் சின்ன சின்ன தியாகங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த சின்ன சின்ன தியாகங்களில் இதுவும் ஒரு தியாகம் தான். கொஞ்சம் தூக்க நேரங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஓரளவு உங்களால் சாப்டர் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். சார் நான் படிக்கணும் நான் சொன்னேன், இதில் இந்த டைம் வரைக்கும் படிங்க அப்படின்னு சொன்னேன். நான் எதை சார் படிக்கிறது அப்படின்னு அடுத்து கேள்வி வரும் இல்லையா. ஸோ அதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் நான் சொன்னேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு நமக்கு 4 வாரங்கள் இருக்குது. அப்போ ஒரு வாரத்துக்கு வந்து 2 to 3 chapters, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். 2 to 3 ஒரு வாரத்துக்கு நீங்கள் சாப்டர் பிரிக்கணும். ஆனால் அந்த 3 நீங்கள் படித்தாவே 10 இருக்கிற நாட்களில். அப்போ 4 நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ஓரளவு நம்மளால 4 மாதத்துக்குள்ளே ஒரு 60 chapters அப்படின்னு கணக்கு வரும் கிட்டத்தட்ட. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 10 நான் சொல்கிறேன், பட் இருந்தாலும் படிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. நான் சொல்கிற சாப்டர் தான் நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை ஒமிட் பண்ணிவிட்டு படிக்காத சாப்டர் திரும்ப படிக்கலாம். இப்போ வந்து பிப்ரவரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கங்க. அந்த மாதிரி ஒரு மாதத்துக்குமே week 1, week 2, week 3 first week, second week, third week. ஃபஸ்ட் வீக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 chapters அல்லது ஒரு 3 chapters ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் படிங்க. இப்போ கைன்மேட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, லாஸ் ஆஃப் மோஷனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வாரத்தினா ஒரு வாரம் ஃபுல்லாகவே ஃபிசிக்ஸ் மட்டுமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு வாரத்தில் ஃபிசிக்ஸும் டச் பண்ணணும், கெமிஸ்ட்ரி டச் பண்ணணும், பயாலஜியும் டச் பண்ணணும். அப்போ ஒரு வாரத்தில் நான் சொல்கிற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 7 நாட்கள் இருக்குது. இந்த 7 நாட்கள்லேயே வந்து 3 சப்ஜெக்ட்டை நீங்கள் டச் பண்ணணும்னா எவ்வளோ ஒரு சிரமமான விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரத்துக்கு 3 சப்ஜெக்ட்டுமே டச் பண்ணணும். ஒரு சப்ஜெக்டில் ஈச் சப்ஜெக்ட் கம்பல்சரி யூ ஷுட் ஸ்டடி 3 chapters or 2 chapters அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம குரூஷியல் டைம் நாட்கள் மிக மிக குறைவு, 150 நாட்கள் கூட கிடையாது நம்ம சொல்லப்போனால் அப்படின்றதுனால தான் வேறு வழி இல்லாமல் இந்த அளவுக்கு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த அளவுக்கு உங்களை ஸ்ட்ரெச் பண்ணி உங்களால் படிக்க முடியுதா, நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியாளராக கண்டிப்பாக உங்களால் உருவாக்க முடியும்ன்றதான் என்னுடைய வேண்டுகோள். மறக்காதீங்க, 1 மாதத்துக்கு 4 வாரங்கள். இந்த 4 வாரத்தில் ஒரு வாரத்துலேயும் 3 சப்ஜெக்ட்டுமே டச் பண்ணணும். ஒரு சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தது 2 chapters கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ஒரு வாரத்தில் 3 சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 chapters, 7 chapters கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். கண்டிப்பாக அப்படி பண்ணினா மட்டும்தான் முடியும். ஆனால் இது ஏன் இதை முடியும் நான் சொல்கிறேன்னா, ஏற்கனவே நீங்கள் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கும் அது மாதிரி படிங்க, தப்பு கிடையாது. ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன டைம்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து ரிப்பீட் டெஸ்ட் கண்டிப்பாக திரும்ப எழுதியே ஆகணும். இது வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் எழுதுனா மட்டும்தான் ப்ராக்டிஸ் நிறையா வரும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வேறு எந்த வழிகள் இருந்தாலும் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.